அதிமுகவுக்கு சாதகமா அமையுமா, தேர்தல் களத்தில் எப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்னு பாக்குறீங்க முதற்கட்டமா? இல்லை, அரசியல் களத்தில் எந்த நேரமும் எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு தலைவரும் எடுப்பார்கள். காலங்காலமாக நாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள், நிச்சயமாக நான் அரசியலுக்கு வருவேன் என்று ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றம் மாற்றி அவருடைய மாநிலம் முழுவதுமே கட்டமைப்பை உருவாக்கி பூத் கமிட்டி வரைக்கும் போட்டதுக்கு பிறகு நான் அரசியலுக்கு வரலன்னு ஒதுங்கிட்டேன். இப்போ இன்றைய காலச்சூழலில் திருமதி சசிகலா அவர்கள் எடுத்த முடிவு அது இயல்பானதா இல்லை நிர்பந்தமா என்பதை அவர் தான் தீர்மானிக்கணும், அவர் தான் சொல்லணும். ஆனால் என்னை பொறுத்த அளவில் அது இயல்பான முடிவு என்று தான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர் சிறை மீண்டு வந்ததற்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து இந்த கட்சியை மீட்டெடுப்பதற்காகத்தான் திருமதி சசிகலா வருகிறார் என்று அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்தார். அதுதான் நோக்கம். சட்ட ரீதியாகவும் அதை நாம் எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பலர் நம்மால் உருவாக்கப்பட்டவர்கள், இங்கே இருக்கிற மூத்த அமைச்சர்களிலிருந்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் நம்மால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், நம்மால் கொண்டு வந்தவர்கள். இவர்கள் நம்மை சந்திப்பார்கள், ஒரு இணக்கமான உறவு ஏற்படும் என்கிற நம்பிக்கையோடு அவர் வெளியில் வந்திருக்கலாம். வரவேற்ற கூட்டத்தையும் பார்த்து அரசியலில் நாம் தொடரலாம் அப்படின்னு அவர் கருதி இருக்கலாம். அதனால் நான் தீவிர அரசியலில் ஈடுபடுகிறேன் என்று தெரிவித்திருக்கலாம். ஆனால் கலை யதார்த்தம் அப்படி இல்லை என்பதை இந்த ஒரு மாத காலமா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு வாரத்திலேயா புரிஞ்சிருப்பாங்க? 24ஆம் தேதி ஜெயலலிதாவின் 100 ஆண்டு கால கனவு அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்பது, அதற்காக நாம் உழைக்க வேண்டும், விரைவில் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சில மணி நேரங்கள்ல அதிமுகவுடைய கொடி உருவம் பதித்த அறிக்கையில அதிமுக பொதுச் செயலாளர்னு போட்டு அதிமுக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம்னு கையெடுத்து போட்டு ஒரு அறிக்கை வருது. 24ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி அந்த ஒரு வாரத்தில் அப்படி என்ன ஒரு தலைகள் மாற்றம்? அரசியல் என்ன ஒரு அரசியலில் ஒரு முடிவு எடுப்பதற்கு ஒரு வாரம் என்பது நீண்ட இடைவெளி. ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் முடிவெடுக்கிறவர்கள்லாம் இருக்கிறார்கள். அறிவாலயத்தில் சந்திச்சுட்டு 11:30 போயஸ் கார்டனில் போய் கையெழுத்து போட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. முடிவு என்பது ஒரு மணி நேரத்தில் கூட எடுத்திருக்காங்க. அதுதான் இங்கே உள்ளது. தேர்தல் என்று வந்துவிட்டால் இது போன்ற நிகழ்வுகள் சகஜம். சரி, அப்ப இந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கான வழக்கெல்லாம் திரும்ப பெற்றுவாங்களா, இல்ல மற்ற விஷயங்கள்லாம் தானா நடந்து முழுமையா ஒதுங்கிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, இவருடைய எண்ணம் நோக்கம் என்பது இப்போதைக்கு 100% சசிகலாவையோ அவருடைய குடும்பத்தினரையோ நாங்கள் கட்சியில் சேர்ப்பதில்லை என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தெளிவாக அறிவித்து விட்டார்கள். இந்த நிலையில் அமமுகவை தலைமையேற்று அவரால் நடத்த முடியாது. அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பதால் அதுக்கு தலைமையேற்று நடத்த முடியாது. இங்கும் வரவேற்பு இல்லை. இந்த நிலையில் தேர்தல் வருகிறது, என்ன முடிவெடுப்பது அப்படின்னு பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த பிரிந்து கிடந்த அம்மாவின் பிள்ளைகள் அனைவரும் ஒருங்கிணைந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அமைப்பதற்கு நீங்க எல்லாம் இணையணும்னு வேண்டுகோள் விடுகிறாங்க. அப்ப அந்த வேண்டுகோளும் பயனளிக்கவில்லை. எதிர் முகாமில் இருக்கிற இவருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற அமமுகவினுடைய பொதுச்செயலர் என்ன சொல்றார்? நாங்க எங்க தலைமையில் அமமுக தலைமையில யார் வந்தாலும், ஈவன் பாஜக அதிமுக வந்தா கூட என்னுடைய தலைமையில தான் அது அணி அமைக்கணும், அப்படி அமைச்சு என்னுடைய தலைமையில தான் இந்த ஆட்சி அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறார். அப்ப ஒரு இருதுருவ அரசியல் ஆயிடுது அதிமுக அமமுக என்பது. இது இணைப்பதற்கான சாத்தியம் இல்லை. இதை முற்றும் முழுவதுமாக திருமதி சசிகலா உணர்கிறார். எனவே இப்போதைக்கு நான் விலகி இருக்கிறேன், விலகி இருந்து அந்த அம்மாவின் ஆட்சி அமைப்பதற்கு என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைப்பாடு என்பது இயல்பாக அவர் சிந்தித்து எடுத்த முடிவு. தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவு எப்படி வருகிறதோ அதை பொறுத்த அளவில் அவருடைய செயல்பாடு இருக்கலாம். சட்ட ரீதியான நடவடிக்கையோ அல்லது நேரடியாக அதிமுக உறுப்பினரை அணுகி பேசுகிறார்கள் பார்ப்போம். இதுல எந்த விதத்திலும் பிற புற அழுத்தங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றே நான் கருதுகிறேன். பாஜக அழுத்தம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கணிப்பை மறுக்கிறேன். இன்னொன்னு, திவாகரன் கூட சொல்லியிருக்கிறாரு முழுக்க முழுக்க தினகரன் தான் காரணம் சசிகலாவின் இந்த முடிவுக்கு. தினகரன் ரொம்ப சுயநலமானவர், அதனை இப்போதாவது அவர் புரிந்து கொண்டிருக்கிறார், அதனால இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பெரும்பாலானவர்கள் மரியாதைக்குரிய தினகரனுடைய அரசியல் நிலைப்பாட்டை, அதிமுகவுக்கு எதிராக அவர் எடுத்த நிலைப்பாட்டை அவங்க ஏற்கல.
அதைத்தான் அவங்க குடும்ப அங்கத்தினர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. அதை திருமதி சசிகலாவிடமும் தெரிவித்திருக்கலாம். அது ஒரு தவறான போக்கு, அதை வேண்டாம், அந்த ஆதரவு நிலை வேண்டாம் என்று. அப்போ அதை கைவிட வேண்டும் அமமுகவை. அப்போ இதுலேயும் நாம் பண்ண முடியாது, அதிமுகவிலையும் தலைமையேற்க முடியாது, இதிலையும் தலைமையேற்று இவருக்கு ஆதரவு நிலையோடு நாம் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியாது என்கிற பொழுது இது விலகி இருப்பது தான் சால சிறந்தது என்று அவரும் அவரை குடும்பத்தை சார்ந்தவர்களும் பேசி யோசித்து இந்த முடிவை அறிவித்திருக்கலாம். இதில் புற அழுத்தத்திற்கான வாய்ப்பே இல்லை என்பதால் இன்னொரு ஒரு கோணமும் இருக்கு. நம்ம இதுல இருந்து விலகுவதன் மூலமா தென் மாவட்டங்கள்ல டெல்டா பகுதியில் வந்து அதிமுகவுக்கு போக வேண்டிய ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்கு வங்கியை தகர்க்க முடியும், அதுல சரிவை ஏற்படுத்த முடியும், நம்மோட முக்கியத்துவத்தை அந்த இடத்துல நம்ம உணர்த்த முடியும், அதனால சசிகலா இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப அடுத்து ஆட்சி அமைக்க வேண்டியது இதே ஆட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே மீண்டும் ஆட்சி கட்சியாக வர வேண்டுமா, அல்லது 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டுமா என்கிற இந்த இரண்டு நிலைப்பாடு, 5 முறை ஆட்சி கட்சியாக இருந்த திமுக வேண்டுமா, 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த அதிமுக வேண்டுமா, ஆட்சியில் இருந்த போதும் இல்லாத போதும் திமுகவின் செயல்முறை, அணுகுமுறை, நடைமுறை எப்படிப்பட்டது என்பதையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருந்தபோது இல்லாத போது இவர்களுடைய அணுகுமுறை, செயல்முறை, பொதுவிலை செயல்பாடுகள் எப்படி என்பதையும் மக்கள் சீர்தூர்த்தி பார்த்து யார் வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இந்த 5%, 2%, 3% எல்லாம் நிற்காது. யார் வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டுமா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி வெற்றி பெற வேண்டுமா என்கிற ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து விட்டால் அதில் அவங்க தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து ஆட்சியாளர்கள் கையில் ஒப்படைச்சிருவாங்க. அதுதான் கடந்த கால வரலாறு. 1967 இருந்து வந்த அனைத்து தேர்தல்களிலும் அதுதான் முடிவாக இருந்திருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல பெரிய தாக்கத்தை உருவாக்குது. 3வது அணி, 4வது அணி, 5வது அணி எதுவுமே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தும். மக்கள் தீர்மானமா முடிவெடுத்து விட்டார்கள். அதுதான் ஓடுற குதிரையில் ஜெயிக்கிற குதிரையில் நம்ம பணம் கட்டணுங்கிற அந்த மனோபாவம் வந்துடும். சரி, திரு ஷியாம், தொடர்ச்சியா திருமதி சசிகலா அவர்களின் இந்த அரசியல் பய